கர்த்தரும் இரட்சகரும் ஆண்டவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். காதுள்ளவன் கேட்க கடவன். அந்த வசனத்தை பார்க்கும் போதே கொஞ்சம் பயமாக இருக்கிறது. அந்த வசனத்திற்கு பின்னணியிலே ஆண்டவர் எதையோ ஒன்றை சொல்ல விரும்புகிறார். அதை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாமற் போனாலும் சரி என்கிற துணியிலே அவர் பேசுகிறார். ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. எனவேதான் அவர் காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிறார். இந்த தலைப்பின் கீழே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து வருகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏற்றதாக இருக்கிற, நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிற முக்கியமான காரியங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். அதனுடைய வரிசையிலே இன்றைக்கு இன்னொரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48 அதிகாரம், அதில் 10 வசனத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 48 அதிகாரம் 10 வசனம். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். திரும்ப சொல்லுகிறேன், கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். இரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கி கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தர் என்னை ஊழியத்திற்கு அழைக்கும் போது இந்த வசனங்களை எல்லாம் அவர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். பார், நீ செய்கிற ஊழியம் அது கர்த்தருடைய வேலை. வானங்களையும் பூமியையும் படைத்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வேலை, அதை நீ செய்ய போகிறாய். எனவே அவருடைய வேலையை நீ செய்யும் போது நீ அசதியாய் செய்தால் ஆசீர்வாதத்திற்கு பதிலாக நீ சாபத்தை பெற்றுக்கொள்ள நேரிடும். இல்லாவிட்டால் சாபத்திலே போய் நீ விழுவதற்கு அது ஏதுவாக இருக்கும். உன்னுடைய கரங்களிலே இருக்கிற அந்த வேத வசனம், அதை உன்னுடைய இருதயத்திலிருந்து நீ அதை புறப்பட பண்ணும் போது, ஜனங்களோடு அந்த வேத வசனத்தை நீ பகிர்ந்து கொள்ளும் போது, அது பட்டயமாக இரத்தம் சிந்துகிறதாக அது புறப்பட வேண்டும். சத்ருவினுடைய இரத்தம் சிந்தப்பட வேண்டும். வேத வசனமாகிய அந்த ஆவியின் பட்டயத்தினாலே சத்துருக்கள் வெட்டி வீழ்த்தப்பட வேண்டும். அவ்வாறு இரத்தம் சிந்தாதபடிக்கு உன் பட்டயத்தை நீ அடக்கி கொண்டிருப்பாயானால் அப்பொழுதும் நீ சாபத்திலே போய் விழுந்து விடலாம் என்று ஆண்டவர் எனக்கு சொல்லித்தான் என்னை ஊழியத்திற்கு அனுப்பினார், அபிஷேகம் பண்ணினார், என்னை அழைத்தார். அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அதனுடைய பின்பகுதியை நாம் விட்டுவிடப் போகிறோம். கர்த்தருடைய வேலை, கர்த்தருடைய வேலை, இதை குறித்து தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த காலத்தை நாம் கவனித்து பார்க்கும்போது, இந்த காலத்திலே ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்களை நாம் கவனித்து பார்க்கும்போது, நம்முடைய இருதயத்திலே ஏனோ ஒரு பெரிய ஒரு ஏக்கம் உண்டாகிறது. காரணம் என்ன? அதுவும் குறிப்பாக இப்பொழுது வருகிற இளம் ஊழியர்கள், வாலிப பிராயத்தில் ஊழியம் செய்ய வருகிறவர்களில் பெரும்பாலான பேர், நான் எல்லாரையும் சொல்லவில்லை, அநேகருடைய இருதயம் இந்த கர்த்தருடைய வேலையை எப்படி பார்க்கிறது, இந்த கர்த்தருடைய வேலையை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, கர்த்தருடைய வேலையை பரலோகம் எப்படி பார்க்கிறது, இன்றைய காலத்து மனிதர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பதை கவனிக்கும் போது நம்முடைய இருதயம் வேதனைப்படுகிறது என்பது உண்மைதான். கர்த்தருடைய வேலையை பெயருக்காக, புகழுக்காக, பணத்திற்காக செய்கிறவர்கள் இன்றைக்கு அநேகராக இருக்கிறார்கள். குறிப்பாக நல்ல பாடல் பாட வேண்டும், கொஞ்சம் டான்ஸ் ஆட வேண்டும், இன்றைக்கு வர்ஷிப் பண்ணுகிறேன் என்று சொல்லி 4 பாடல்களை பாடி ஜனத்தை கூட்டி விட வேண்டும். அப்புறம் அவர் ஒரு ஹீரோவாக மாறிவிட வேண்டும். உடனே அவங்க ஃபாரின் போயிடணும், நிறைய தேசங்களுக்கு சுற்றணும், இவர் பெரிய ஆளாயிடணும், அதுக்கப்புறம் ஒரு நல்ல வருமானம், நல்ல ஒரு ஹானரபிள், இந்த ஒரு சிச்சுவேஷனை தான் எல்லாரும் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார்கள். அதுவும் இந்த போதாக்குறைக்கு இந்த லாக்டவுன் வந்ததுக்கு அப்புறமே யூடியூப் சேனல்ஸ் நிறைய ஆயிடுச்சு. நிறைய பேர் யூடியூப்ல வீடியோ போட்டு
பாட்டு பாடுறது மற்ற காரியங்கள்லாம் போட்டு எப்படியாவது தங்களை வெளியே கொண்டு வரணும், ஃபேமஸ் ஆகணும், வெளியில் வரணும் அப்படின்ற மோட்டோவில் நிறைய பேர் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் ஊழியம் என்றால் என்ன, அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, கர்த்தருடைய வேலை என்பதை வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திற்கு உங்களுடைய வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் 3:17 21 வரைக்கும் கொஞ்சம் அதிகமாகத்தான் வசனம் இருக்கிறது. நான் அந்த வசனங்களை எல்லாவற்றையும் என்னால் வாசிக்க முடியாவிட்டாலும், ஏன்னா நமக்கு இருக்கிற நேரம் குறைவான நேரத்திற்குள்ள அந்த எல்லா வசனங்களையும் வாசிக்க முடியாவிட்டாலும் சில வசனங்களை மட்டும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 17-18 ரெண்டு வசனங்களை மட்டும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனியுங்கள். மனுப்புத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தையை கேட்டு என் நாமத்திலே அவர்களை எச்சரிப்பாயாக. சாகவே சாவாய் என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லுகையில், நீ துன்மார்க்கன் தன் துன்மார்க்கமான வழியில் இராதபடிக்கு எச்சரிக்கும்படியாகவும், அவனை உயிரோடே காக்கும்படியாகவும், அதை அவனுக்கு சொல்லாமலும் நீ அவனை எச்சரிக்காமலும் இருந்தால் அந்த துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்திலே சாவான், அவன் இரத்தப்பழியையோ உன் கையிலே கேட்பேன். அதற்கு பின்னாடி உள்ள வசனங்களை கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு நீதிமான் இருக்கிறான். அந்த நீதிமானுக்கு முன்பாக கர்த்தர் இடரலை வைக்கும்போது அந்த நீதிமான் இடறி விழுகிறான். விழும்போது அந்த நீதிமானை எச்சரிக்கும்படி கர்த்தர் தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அப்போ அந்த தேவனுடைய மனுஷன் அந்த நீதிமானை கடிந்து கொள்ள வேண்டும், அந்த நீதிமானை எச்சரிக்க வேண்டுமாம். அந்த வார்த்தைகளை கேட்டு நீதிமான் மனந்திரும்பினால் அவன் தன்னுடைய ஜீவனை தப்புவித்துக் கொள்ளுகிறான். அந்த வார்த்தைகளை சொன்ன ஊழியக்காரனும் தன்னுடைய ஜீவனை தப்புவித்துக் கொள்ளுகிறானாம். ஒருவேளை இந்த ஊழியக்காரனுடைய வார்த்தையை கேட்டு அந்த நீதிமான் மனந்திரும்பாமற் போனால், அவன் முன்பு செய்த நீதிகளெல்லாம் நினைக்கப்படாமல் அவன் எந்த இடத்திலே இடருண்டு விழுந்தானோ அதே இடத்திலே அவன் அழிந்து போகிறான், துன்மார்க்கத்திலே அழிந்து போகிறான். ஆனால் அதே சமயம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அந்த கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லி ஜனங்களை எச்சரிக்காமற் போகிற அந்த ஊழியக்காரனை, அந்த செத்து போனவனுடைய இரத்தப்பழியை இந்த ஊழியக்காரனுடைய தலையின் மேலே கர்த்தர் வைக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற, கர்த்தருடைய வேலையை செய்கிற மனிதர்களிடத்திலே அந்த மனுஷனுடைய இரத்தப்பழியை குறித்து கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம், நீ சொல்லியிருந்தால், கர்த்தருடைய வார்த்தையை நீ சொல்லியிருந்தால், கர்த்தருடைய வார்த்தையை நீ எச்சரித்திருந்தால், கர்த்தருடைய வார்த்தையின்படி நீ எச்சரித்திருந்தால் அவன் மனந்திரும்பி இருப்பானே. எனவே நீ சொல்லாமற் போனது நிமித்தமாக அவன் இப்பொழுது மரித்து போனான். எனவே அவனுடைய மரணத்திற்கு நீதான் காரணம். கிட்டத்தட்ட கொலையாளியை போல கர்த்தருடைய வேலையை செய்கிறவனை தேவன் பார்த்து அந்த மரித்து போனவனுடைய இரத்தப்பழியை கர்த்தர் இவனிடத்திலே கேட்கிறவராக இருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேலை என்பது இரத்தப்பழி நிறைந்திருக்கிற ஒரு வேலை. இந்த ஜனங்களுடைய இரத்தப்பழிகளை சுமந்து நிற்கிறவர்கள்தான் தேவனுடைய வேலையை செய்கிற அவருடைய ஊழியக்காரர்கள். அப்போ கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் என்ன செய்ய வேண்டுமா, ஜனங்களுடைய இரத்தப்பழியை அவர்கள் நீக்க வேண்டும். அதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா, கர்த்தருடைய வார்த்தைகளிலே ஒன்றையும் மறைக்காமல் கர்த்தருடைய வார்த்தைகளை அப்படியே ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்களுடைய மனம் திரும்புதலை அவர்கள் எதிர்பார்க்க வேண்டும். ஆனால் பல இடங்களிலே நடக்கிறது என்ன தெரியுமா, என்னுடைய சிறிய ஊழிய அனுபவத்திலே நான் பார்த்திருக்கிற காரியம், கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை நாம் அப்படியே சொல்லிவிட்டால் நாம் ஜனங்களுடைய எதிர்ப்புகளை பல இடங்களிலே சம்பாதிக்க வேண்டியதாக இருக்கும். நான் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்திற்கு 3 கூட்டங்களுக்காக அழைக்கப்பட்டிருந்தேன். அது அந்த சபையினுடைய ஆண்டு விழா கூட்டங்கள், 3 கன்வென்ஷன் கூட்டங்கள். அந்த 2 கன்வென்ஷன் கூட்டங்கள் முடிந்து விட்டது. 3 கூட்டத்திற்காக நான் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை கூட்டங்கள் முடிந்து விட்டது. கர்த்தர் சொல்ல சொன்ன காரியங்களை எல்லாம் பேசியாகிவிட்டது. ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையும் முடிந்து விட்டது. இப்பொழுது கடைசி நாள் கூட்டம், கடைசி நேர கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்கால கூட்டம், இரவு நேர கூட்டம்.
அதற்காக நான் மத்தியானம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு முழங்கால் படியிட்டு ஆண்டவரே சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருந்தேன். ஆண்டவரே நான் என்ன பேச வேண்டும், கடைசி நாள் கூட்டமாக இருக்கிறது, நான் என்ன சொல்ல வேண்டும், நீர் எனக்கு சொல்லும். அது நம்முடைய மாநிலத்தை விட்டு வெளி மாநிலத்தில் உள்ள ஒரு சபை, ஒரு பெரிய சபை ஆண்டு விழா கூட்டத்திற்காக நான் போயிருக்கிறேன். அப்போ ஆண்டவர்கிட்ட ஜோ பண்ணிகிட்டே இருக்கும்போது கர்த்தர் ஒரு காரியத்தை எனக்கு சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு தொடங்கும் காலமாக இருக்கிறது என்று பேசும்படி சொன்னார். ஆண்டவருடைய நியாய தீர்ப்பை குறித்து பேச சொல்லுகிறார். அது எங்கே தொடங்குகிறது? தேவனுடைய வீட்டிலே தொடங்குகிறதாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த எசேக்கியேல் 9வது அதிகாரத்தை ஆண்டவர் எனக்கு சுட்டி காண்பித்து அந்த கர்த்தருடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு முதலாவது யாரிடத்திலே தொடங்குகிறது? மூப்பர்களிடத்திலே அவர்கள் துவக்கம் பண்ணினார்கள் என்பதை சொல்லி, மூப்பர்கள் என்றால் கமிட்டி உறுப்பினர்கள் மாத்திரம் அல்ல, பொறுப்பாளர்கள், பொறுப்பாளர்கள் இடத்துல தான் முதலாவது கர்த்தருடைய பட்டயம் இறங்கிற்று, அவர்கள்தான் முதலாவது சங்கரிக்கப்பட்டார்கள் என்பதை சொல்லி தேவனுடைய சபையிலே நடக்கப் போகிற நியாய தீர்ப்பை குறித்து பேசு என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். நல்லா கவனித்து பாருங்கள், நான் போயிருக்கிறது ஆண்டு விழா கூட்டத்திற்காக போயிருக்கிறேன். ஒரு சாதாரணமாக ஒரு ஸ்பெஷல் கன்வென்ஷனுக்காக போகலை, ஆண்டு விழாவுக்காக என்னை கூப்பிட்டுருக்கிறாங்க. ஆண்டு விழாவை அந்த சபையை வாழ்த்தி அந்த சபையில் உள்ள மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் வண்ணமாக பேச வேண்டிய நிலையிலே நிற்கிற தேவனுடைய ஊழியக்காரனாகிய என்னிடத்திலே வந்து ஆண்டவர் நியாய தீர்ப்பு குறித்து பேசும்படி சொல்லுகிறார். சபையிலே கர்த்தருடைய பட்டயம் இறங்கும் என்று சொல்லு என்று சொல்லுகிறார். சபையை ஒழுங்காக நடத்தி செல்லாதவர்கள், ஊழியத்தை ஒழுங்காக நடத்தி செல்லாத பொறுப்பாளர்கள் மேல கர்த்தருடைய கோபம் இறங்கும் என்று சொல் என்று சொல்லுகிறார். இப்பொழுது தேவனுடைய ஊழியக்காரனாகிய நான் என்ன செய்ய வேண்டும்? நான் உடனே ஜெபித்து முடித்த உடனே சந்தோஷமாக ஆண்டவர் சொன்ன காரியங்களை எல்லாம் நான் எழுதி கொண்டேன். நல்ல ஒரு பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டேன். கடைசி நாள் கூட்டம் சபை நிரம்பிட்டு சபைக்கு வெளியிலெல்லாம் ஆட்கள் நிற்கிறார்கள். அவ்வளோ பெரிய ஒரு சபை, நிறைய கூட்டம். அந்த சபையில் பிரசங்கம் பண்ணும்போது தேவனுடைய வீட்டிலே நியாய தீர்ப்பு தொடங்கும் காலமாக இருக்கிறது, அது தேவனுடைய வீட்டில் இருக்கிற மூப்பர்களிடத்திலே முதலாவது தொடங்கப் போகிறதுன்னு சொல்லி ஒரு 1.5 மணி நேரம் ஆவியானுடைய பலத்த பிரசன்னம், ஆவியானுடைய பலத்தோடு கூட 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டு அன்றைக்கி நைட்டே எனக்கு ட்ரெயின். அன்றைக்கி பிரசங்கம் முடிச்சுட்டு ஒரு 1 மணி நேரத்தில் சாப்பிட்டுட்டு, சாப்பிட்ற கூட நேரம் இல்லை, சாப்பாடு எனக்கு டிஃபன் பாக்ஸில் கட்டி கொடுத்தாங்க, சாப்பாடு எடுத்து நான் ட்ரெயின் ஏறி வந்துட்டேன். ஒரு வாரம் கழித்து அந்த சபையினுடைய போதகர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், ஐயா எங்களுடைய சபையில் பயங்கரமான பிரச்சனை, அங்கே சபையில் இருக்கிற மூப்பர்களெல்லாம் பேச ஆரம்பித்து விட்டார்கள், எப்படி அவர் எங்களை சொல்லுவார், எப்படி அவர் எங்களை சொல்லுவார் என்று பேச ஆரம்பித்து விட்டார்கள். கடைசியிலே நான் தான் சிக்கிக்கொண்டேன். ஊழியராகிய நான் தான் உங்களிடத்திலே மூப்பர்களை பற்றியெல்லாம் சொல்லி நீங்கள் பேசினீர்கள் என்று சொல்லிவிட்டார்கள் என்று என்னோடு கூட ஃபோனில் அவர் பேசினார். அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை அப்படியே ராவா கர்த்தர் சொல்லுகிறபடியே கொஞ்சம் கூட மாற்றாமல், கொஞ்சம் கூட மறைக்காமல் அப்படியே கர்த்தர் சொல்லுகிற வண்ணமாகவே நாம் ஜனங்களிடத்திலே சொல்லும்போது பல நேரங்களிலே ஜனங்கள் நம்மை எதிர்த்து தான் வருகிறார்கள். எரேமியாவின் இடத்திலும் ஆண்டவர் அப்படி சொன்னார், எசேக்கியேலிடத்திலும் ஆண்டவர் அப்படி சொன்னார். தேவனுடைய மனிதர்கள் தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்களிடத்தில் சொல்லும்போது ஜனங்கள் அவர்களை எதிர்த்தார்கள். அந்த கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு மனம் இல்லை. எனவே ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? எசேக்கியேல் 3வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கும் போது, மனுப்புத்திரனே நீ சொல்லிவிடு, கேட்கிறவன் கேட்கட்டும், கேளாதிருக்கிறவன் கேளாதிருக்கட்டும், நீ சொல்லிவிடு. ஒருவேளை ஜனங்கள் எதிர்ப்பார்களே, ஜனங்கள் காணிக்க கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி நிறைய இடத்துல சத்தியத்தை பேசாததுக்கு காரணம் என்ன? காணிக்க கொடுக்க மாட்டாங்க, இப்படிலாம் பேசினா சபைக்கு வரமாட்டாங்க, இப்படிலாம் பேசினா கூப்பிட மாட்டாங்க. என்னுடைய வாழ்க்கையிலையும் ஒரு தேவனுடைய ஊழியர் அப்படி சொன்னார், பிரதர் நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னா உங்களை யாரும் கூப்பிட மாட்டாங்க பிரதர், உங்களுக்கு யாரும் காணிக்க கொடுக்க மாட்டாங்க பிரதர், நீங்கள் வீட்டில் சும்மா தான் இருக்கணும் பிரதர். நான் கேட்டேன், அப்போ எப்படி பேசணும்? ஆசீர்வதிப்பார்னி பேசுங்க, ஆசீர்வதிப்பார்னி பேசுங்க. சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தெரிந்து கொள்ளுகிற காலம். மனிதர்களுக்கேற்றபடி பேசுவது தேவனுடைய வேலை அல்ல, கர்த்தருக்கேற்றபடி பேசுவது, கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை பேசுவது. ஜனங்கள் துன்மார்க்கத்திலே மறிக்க போகிறார்கள். சாத்தான் அவர்களை நரகத்திலே தள்ளுவதற்கு அவன் பிரயாசப்பட்டு கொண்டு அவர்களை தள்ளி கொண்டு போகிறான். அந்த நேரத்தில் அவருடைய துன்மார்க்கத்தை அவர்களுக்கு சுட்டி காண்பித்து கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அந்த காரியத்தை அப்படியே அவர்களுக்கு சொல்லி அவர்களை கர்த்தரண்டை திருப்புகிற வேலை, அதுதான் ஊழியம், அதுதான் கர்த்தருடைய வேலை.
இந்த கர்த்தருடைய வேலை என்பது ஜனங்களுடைய இரத்தப்பழி நிறைந்திருக்கிற வேலை. இந்த கர்த்தருடைய வேலை, அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கர்த்தருடைய வேலையை நாம் செய்ய ஆரம்பிக்கும் போது சில வேளைகளில் நான் சொன்னேன், ஜனங்களுடைய எதிர்ப்புகளை நான் சம்பாதிக்க வேண்டும் என்று சொன்னேன். பவுல் அதை சொல்லுகிறார் இல்லையா, சத்தியத்தை நான் உங்களுக்கு சொன்னதினாலே சத்ருவானேனோ என்று சொல்லுகிறார். ஆனாலும் அவர் கவலைப்படவில்லை, நான் உங்களுக்கு சத்ருவானாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நான் சத்தியத்தை சொல்லி ஆக வேண்டும் என்று பவுல் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றினதாக வேதம் சொல்லுகிறது. இது ஒரு புறம் இருந்தாலும், இன்னொரு புறம் கர்த்தருடைய வேலையை நாம் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற இன்னொரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்காக காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். எபிரேய நிருபத்திற்கு உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேய நிருபம் 11:24-27 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனியுங்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து, கவனிங்க, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது தான் பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் என்று சொல்லப்படுவதை வெறுத்து விட்டான். யார் வெறுப்பா? ராஜாவினுடைய குமாரத்தினுடைய பிள்ளை, எவ்வளவு பெரிய மேன்மை, ஆனா அதை மோசே வெறுத்துட்டானா? அடுத்தது 25 அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு, முதலாவது ராஜகுமாரத்தினுடைய மகன் அப்படின்னு சொல்ற அந்த அந்தஸ்தை வெறுத்துட்டான். இன்னைக்கு நம்மளாம் அந்தஸ்தை தேடி போயிட்டு இருக்கிறோம், எனக்கு பதவி கிடைக்குமா, சர்ச்சில் எனக்கு போஸ்டிங் கொடுப்பீங்களா, ஊழியத்தில் என்னை முன்னாடி உட்கார வைப்பீங்களா, எனக்கு இந்த பதவி கொடுப்பீங்களா, அந்த பதவி கொடுப்பீங்களா நீ. ஆனால் மோசே ஊழியம் செய்ய வரும்போது, அவன் கர்த்தருடைய வேலையை செய்வதற்காக அவன் வரும்போது பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் என்பதை அவன் வெறுத்து விட்டான். அடுத்தது அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை வெறுத்துட்டு தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை அவன் தெரிந்து கொண்டான். 26 சொல்லுகிறது, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். எகிப்தில் அவ்வளோ பொக்கிஷம், அதெல்லாம் எனக்கு வேண்டாம், ஆனால் கிறிஸ்துவின் நிமித்தமாக வருகிற நிந்தை அவமானம், அதை நான் தெரிந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லிவிட்டு 27 விசுவாசத்தினாலே அவன் அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியத்தை பார்த்தீர்களா? கர்த்தருடைய வேலையை, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வரணும், அது கர்த்தருடைய வேலை, அது ஊழியம், கர்த்தருடைய வேலை. அந்த கர்த்தருடைய வேலையை செய்வதற்காக ஆண்டவர் மோசேயை தெரிந்து கொண்டார். இப்படி கர்த்தருடைய வேலையை தெரிந்து கொள்ளப்பட்ட மோசேயினுடைய வாழ்க்கையில் அவன் செய்த காரியங்களை எல்லாம் நான் உங்களுக்கு காண்பித்தேன். வேத வசனத்தில் அவைகள் எழுதப்பட்டிருக்கிறது, நான் அவைகளை உங்களுக்கு காண்பித்தேன். அந்த பதவியை, தனக்கு இருந்த அந்த மேன்மையை அவன் வெறுத்து விட்டான். இன்னைக்கு குடும்பத்தினுடைய மேன்மை, ஜாதியினுடைய மேன்மை, நான் யார் தெரியுமா அப்படின்ற மேன்மை, இதெல்லாம் வச்சுக்கிட்டு உள்ளே வரக்கூடாது. ஒரு சிலர் ஊழியம் வரும்போது நான் மந்திரவாதியாக இருந்து ரட்சிக்கப்பட்டேன், அதை அவன் பேர் நோட்டீஸில் போடும்போது மனம் திரும்பி மந்திரவாதி நீ போடுங்க பிரதர், இதெல்லாம் கேட்குறாங்க. நான் நடிகர் தொழிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஸோ முன்னால் நடிகர் நீ போடுங்க, அதெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் செல்லுபடி ஆகாது. எந்த பதவியும் தேவையில்லை, எந்த போஸ்டிங்கும் மனுஷனுக்கு இருக்கக்கூடாது. ஒரு சிலர் என்ன, வெறும் சகோதரர் நீ போட்டீங்க, ரெவரண்ட் போடுங்க, டாக்டர் போடுங்க. மோசே அந்த போஸ்டிங்கில் வேண்டாம் நீ போயிட்டார். பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன், எனக்கு அது தேவையில்லை. அநித்தியமான பாவ சந்தோஷம், அது எனக்கு தேவையில்லை. அதுக்கு பதிலாக தேவ ஜனங்களோட நான் துன்பத்தை அனுபவிக்கிறேன். எகிப்தில் உள்ள பொக்கிஷம் எனக்கு வேண்டாம். அதுக்கு பதிலாக கிறிஸ்துவின் நிமித்தமாக வருகிற நிந்தைகளை நான் பாக்கியம் என்று எண்ணுகிறேன், அதற்காக நான் வருகிறேன். எவ்வளவு அழகான காரியங்கள் பாருங்கள். இன்றைக்கு ஒருவேளை என்னை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கலாம். உங்கள் நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள், உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள், இந்த ஆசைகள்லாம் இல்லாமல் இருக்கா உங்களுக்குள்ள? பதவி ஆசை இல்லாமல் இருக்கா? பாஸ்டர் மீட்டிங் போனால் நான் தான் பெரியவராக இருப்பேன், நான் தான் தலைவனாக இருப்பேன், நான் வயசானவர், நான் மூத்தவர், எனக்கு கனம் கொடுக்கலாம், எப்படி உள்ள இருக்குதா? மோசே கவனிச்சு பாருங்க, கர்த்தருடைய வேலையை கர்த்தருக்கு ஏற்ற விதமாக நாம் செய்ய வேண்டுமானால், நான் தான் கமிட்டியில் பெரிய ஆளாக இருப்பேன், நான் தான் செக்ரட்டரியாக இருப்பேன், நான் தான் ட்ரெஷராக இருப்பேன், நான் தான் தலைவராக இருப்பேன், நான் தான், எனக்கு தான் முன்னாடி முன் வரிசையில் சேரில் எனக்கு தான் அந்த இடம், சீட்டு போட்டு வச்சுருப்பாங்க, ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. இது அவர் சேர், அதுவும் வேற யாரும் உட்காரக்கூடாது, அவர் அந்த சேரில் யாராவது உட்காந்து அவர் ரெண்டாவது ரோவில் உட்காந்தா கோச்சிப்பார்.
அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வேலை அது இரத்தப்பழி நிறைந்தது, அது ஆத்துமாக்களை ரட்சிப்பது. அதற்காக இயேசுவை பாருங்கள். அவர் தேவனுக்கு சமமாயிருந்தும், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும், அவர் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். அடிமையின் ரூபம்னா அவர் அடிமையாக வரல, பாவத்திற்கு அடிமையாக இருக்கிற மனுஷனாகிய நம்மை போல மனுஷ ரூபம் எடுத்து வந்தார். காரி துப்பப்பட்டார், அடிக்கப்பட்டார், கிழிக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார், சிலுவையில் அவமான சின்னமாகிய சிலுவையிலே அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்ட. எதுக்கு தெரியுமா? என்னையும் உங்களையும் மீட்கிறதற்காக. அவருடைய வேலையை செய்கிறோம் நாம். ஒரு பகட்டு நம்மகிட்ட இருக்கக்கூடாது, பதவி ஆசை இருக்கக்கூடாது, பணவெறி இருக்கக்கூடாது, நிந்தைகள் துன்பங்கள் இவைகளை பாக்கியம் என்று எண்ணி கர்த்தருடைய வேலையை பயபக்தியோடு கூட நாம் செய்ய வேண்டும். கடைசியாக பிலிப்பியர் 3:11 வாசிக்கும் போது இன்னொரு அழகான காரியம் அங்கு எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். நான் அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3:11 அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். பவுல் சொல்லுகிறார், யாருக்காக? இயேசுவுக்காக, அவருடைய வேலையை செய்வதற்காக. அவராலே நான் பிடிக்கப்பட்டேன், அவருடைய வேலையை செய்வதற்காக. எனவே இன்னும் நான் அவரை அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய வேலையை நான் உண்மையாக செய்யணும். அதற்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையுமாக விட்டுட்டேன் அப்படின்றாரு. பவுல் நஷ்டம் என்று எண்ணினது எது தெரியுமா? பவுல் குப்பை என்று விட்டது எது தெரியுமா? அவருக்கு இருந்த கல்வி, அவருக்கு இருந்த மேன்மை, அவர் எபிரேயராக பிறந்த அந்த பிறப்பினுடைய மேன்மை, அவர் பிரயாசப்பட்ட பிரயாசங்கள். எழுதுகிறார், நான் நியாயப்பிரமாணத்தின்படி பயங்கர வைராக்கியம் உள்ளவன் அப்படின்னு அவருடைய காரியங்கள் எல்லாத்தையும் அவர் சொல்ற. பக்தி வைராக்கியத்தின்படி நான் சபையை துன்பப்படுத்தினவன் சொல்லுகிறார். நிறைய காரியங்களை பவுல் அப்போஸ்தலன் சொல்லிக்கிட்டே வர்றார். இதெல்லாம் சொல்லிட்டு இது எல்லாத்தையும் நான் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன் அப்படின்னு இவைகள் எல்லாம் பவுல் எடுத்து குப்பை தொட்டியில வீசி எறிஞ்சிட்டார். ஆனால் இன்னைக்கு வேதனை என்ன தெரியுமா? பவுல் இவைகளெல்லாம் குப்பை தொட்டியில வீசி எறிந்தாரோ அவைகளெல்லாம் இன்னைக்கு தலையில தூக்கி வச்சு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் மனிதர்கள். ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், கர்த்தருடைய வேலையை செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலாலே குப்பை தொட்டிலே வீசி எறியப்பட்டவைகளை தங்களுக்கு கிரீடங்களாக சூட்டி கொண்டிருக்கிறார்கள். வேதனையாக இல்லையா? அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தால் வேத வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை திருப்பிக் கொள்ளுவோம். ஒருவேளை இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஊழியம் செய்யாதவர்களாக இருந்தால் இன்றைய காலத்து ஊழியக்காரர்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, வேத வசனத்தின்படி உம்முடைய வேலையை செய்கிறதற்கு உம்முடைய ஊழியர்கள் மேலே கர்த்தர் கிருபையாயிரும் என்றும் மன்றாடுவோம். கர்த்தர் கிருபையாயிருப்பார். கர்த்தருடைய வேலையை உண்மையாய் செய்கிற நபர்களை ஆண்டவர் எழுப்பி தருவார். அப்பொழுது தேசம் எழுப்புதலை சந்திக்கும். திரளான ஜனங்கள் மந்தைக்குள்ளாக வருவார்கள். கர்த்தர் அப்படி கிரியை செய்வாராக, அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தருவாராக. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.